ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிரியம் எஸ்எம் கிச்சன் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் போட்ட புளிக்குழம்பு பண்ணலாம். வாங்க, இப்போ எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில், குக்கர் வேண்டாம், இங்கே வந்து ஒரு பொகாணி கிண்ணத்தில் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 தக்காளி போட்ட வடகம், வெந்தயம், கடுகு, 1 வெங்காயம், 2 தக்காளி, 4 ஸ்பூன் எண்ணெய் இதை ஊற்றி இதை போட்டுருக்குறேன். இப்போது இதில் புளி கரைச்சி ஊற்றணும். இன்றைக்கி வந்து இந்த மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்குறேன். இதில் 4 ஸ்பூன் எண்ணெய், வடகம், வங்காயம் 1, 2 தக்காளி, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது சூப்பரான ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றின புளிக்குழம்பு, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எதுவும் ரொம்ப செலவு கூட இல்லை. இதெல்லாம் நம்ம மிடில் கிளாஸில் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பணக்காரை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, அது அவங்க இஷ்டம். அவங்க என்னென்னா வாங்க முடியும், செய்ய முடியும். நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்காரங்க எப்படி பண்ணிக்கணுன்றது டேஸ்ட்டாகவும் இருக்கணும், நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கணும். அதுதான் பண்ணி நிற்கிறேன். புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளியெல்லாம் போதும். இது வந்து நல்லா புளியை கரைச்சிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதை புளி ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. வெறும் 2 தக்காளி, வெங்காயம் 1, வடகம் இருந்தால் போடுங்க, வடகம் இல்லைன்னா கூட கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து போட்டுவிடுங்க. அது வடகம் மாதிரி இருக்கும். வெங்காயம் 1, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இது வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு சூப்பரான டேஸ்டி குழம்பு வரும் பாருங்க. இப்போ இதில் தேங்காய் கரைச்சது, தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். அரை மூடி தேங்காய் இருக்குது. இது ஒரு சின்ன தேங்காய் தான், என்ன பரவாயில்ல, போட்டுட்டேன். காய் இல்லாத போது இப்போ பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து தொட்டு கற்றுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் பண்ணிக்கலாம், ஃப்ரை இல்லை முட்டை இருந்தால் சரி, எதனாலும் சரி, அப்பளம் இருந்தாலும் சரி. இது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தொட்டு கற்றுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு குழம்பு. இது எந்த காய் போடல, ஒன்றும் இல்லை. இது கூட நம்ம தான் ஏதாவது பண்ணி வச்சுக்கணும். எது காய் இல்லை, எதுவும் இல்லைன்னும் போது இது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். முட்டை, அப்பளம் ஏதாவது இது கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாம். என்ன தேங்காய் வேணும் அவ்வளோதான், தேங்காய் இருந்தால் போதும் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள், இது குழம்பு நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் இஷ்டம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் தெரியும் நல்லா இருக்குதுன்றது. நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.